வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொஞ்ச நாள் முன்னே நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம் டிவியில் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி நிறைய யூடியூப்பில் இந்தமாதிரி விஷயத்தை பற்றி பார்த்துருக்கலாம் ஃபேஸ்புக்கில் இந்த விஷயத்தை பற்றி பார்த்துருக்கலாம் பேங்கில் ஒரு அதிரடி மாற்றம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒன்றே ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை அந்த மாற்றத்துக்கு பேர் என்னென்னா பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் பேமெண்ட் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம செக்கு கொடுத்தோம்னா அந்த செக்குனுடைய பர்டிகுலர்ஸை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் யாருக்கு பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ இதில் இதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம யாருக்காச்சும் பணம் கொடுக்குன்னா செக்கை கொடுத்துருவோம் அவங்க நேராக பேங்க்குக்கு போய் அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க ஆனால் இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன மாற்றம் அப்படின்னா எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் அந்த செக்குக்கு கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் தவிர யாரவங்க யாராவது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பயன்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்றத பயன்படுத்தினாவோ யூஸ் பண்ணாவோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா நீங்கள் ஒரு செக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த செக்கு எங்கேயாச்சும் தொலைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க அது யாராச்சும் கொண்டு போய் என்கரேஜ் பண்ணிட்டாக்க அது கஸ்டமருக்கு கஷ்டம் இல்லையா அதனால் இது மாதிரி கஸ்டமர்லாம் வரக்கூட வரக்கூடாது அப்படின்ட்டு யோசித்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கனாக்க நீங்கள் செக் கொடுத்தீங்கன்னா அதை உடனே பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு செக்கு ஒருத்தர் கொடுக்குறீங்க அந்த செக்கை என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு டேட்டு போடுவீங்க அடுத்தது பேர் எழுதுவீங்க அடுத்தது அமௌண்ட்டை எழுதுவீங்க இதையெல்லாம் எழுதிட்டு கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவீங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர்ஸை இந்த பர்டிகுலர்ஸை என்ன பண்ணணும் நீங்கள் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் உதாரணமாக இன்றைக்கி ஒரு செக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க செக் கொடு ஒருத்தருக்கு ஒரு செக்கு கொடுக்குறீங்க செக்கு கொடுத்த உடனே நீங்கள் பேங்க்குக்கு நான் இந்த செக்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா அவங்க அந்த அதை ரெஃபர் பண்ணுவாங்க பேமெண்ட்டுக்கு வரும்போது ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க இல்லைன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் என்னென்ன அதில் பர்ட்டிகுலர்ஸ் கொடுக்கணுன்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த செக்கில் என்ன இருக்குதோ அந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்தா போதும் உதாரணமாக டேட்டு அடுத்தது யாருக்கு யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேர் அதுக்கு அடுத்தது அமௌண்ட்டு அதுக்கு அடுத்தது செக் நம்பர் செக் நம்பர்ன்றலாம் ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் தப்பி தவி தவறாக கொடுத்துட்டீங்கன்னா கூட அவங்க பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ஃபில்லப் பண்ணும்போதும் இதை ஃபீட் பண்ணும்போதும் சரியாக அதை ஃபீட் பண்ணணும் இது எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது ஒவ்வொரு பேங்கும் ஒவ்வொரு நடைமுறையை வச்சுருப்பாங்க ஆப்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைனாக்கா வேறு ஏதாச்சும் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வேறு ஏதோ டெக்னிக்கு யூஸ் பண்ணுவாங்க லெட்ரோ ஃபோனோ தேவையில்லை இந்த ஆன்லைன்லேயே நீங்கள் இதை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றலாம் அப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க பேமெண்ட் பண்ணுவாங்க இதுதான் பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது எல்லா செக்குக்கும் இந்த நடைமுறைப்படுத்தணுமா அப்படின்னாக்கா இதை பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும்னா தேவையில்லை இந்த மாதிரி கம்மி அமௌண்ட்டாக இருந்துச்சுனாக்க அதை நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஆயிரம் ரெண்டாயிரம் இது மாதிரி கம்மி அமௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் பேங்குக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயோ இருந்தால் இந்த பர்டிகுலர்ஸை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும் இல்லைன்னா அவங்க பேமெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இது ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது சில பேங்க்கில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம் சில பேங்க்கில் பண்ணியிருக்கலாம் இந்த நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த யூடியூப்பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த யூ யூடியூப்பை ரெஃபர் பண்ணுங்கள் பேங்க் ஏ டு செட்ன்ற யூடியூப்பில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்